எல்லாருக்கும் வணக்கம். நான் மணி ராஜா பேசுகிறேன். கீழடி இந்த விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கீழடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆராய்ச்சி, அதாவது நம்ம கீழடியில் பண்ண இந்த ஆராய்ச்சியை வேறு ஏதாவது ஒரு நாட்டில் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா அந்த நாடு இதை கொண்டாடி இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சந்திராயனுக்கு வந்து ராக்கெட் அமைச்சிருந்தோம். அந்த ராக்கெட்டை வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் வந்து ரொம்ப பெருமையாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா உலகத்துடைய அளவில் வந்து தமிழ் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமெரிக்காவிலோ இல்லை ஜப்பான்லேயோ போய் சொன்னீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ் அப்படின்றது கிடையாது, ஒரு இந்திய மொழி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆசிய மொழி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ உலகத்துடைய பழமையான மொழி, மனிதன் முதன் முதல்ல பேசின மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவுக்கும் பெருமை தானே. ஒரு தமிழன் ஒரு விஷயத்தை சாதிக்கும் போது அவனை இந்தியன் சொல்லி பெருமைப்படக்கூடிய இந்த இந்தியா ஏன் தமிழ் அப்படின்ற அந்த மொழியை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க? ஏன்னா நம்மளை ஆட்சி செய்கிறவங்க அவங்களோட மொழி தான் வந்து இந்தியாவோட பழமையான மொழி அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா புக்கிலையும் வந்து எழுதி வச்சு நம்மளை படிக்க வச்சு நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. உலகத்துடைய பழமையான மொழி, இந்தியாவோட பழமையான மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க எழுதி வச்ச எல்லாமே பொய் அப்படின்னு ஆகிடும். ஸோ அதுக்காக தான் தமிழ் அப்படின்ற இந்த ஆராய்ச்சியை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கங்க. இந்தியாவில் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு இந்திய அரசாங்கம் வந்து செலவு பண்ணுறது கோடிக்கணக்கான ரூபாய். ஆனால் கீழடிக்கு இந்த ஆராய்ச்சிக்கு அவங்க ஒதுக்கின நிதி எவ்வளோ தெரியுமா? வெறும் 100,000. இவ்வளோ கம்மியான செலவில் ஆராய்ச்சி செஞ்சதுக்கே நம்ம உலகத்துடைய பழமையான மொழி நம்மளால் நிரூபிக்கும் போது தமிழன் எந்த போர்லையும் விழுந்தது கிடையாது, விழப்போறதும் கிடையாது. தமிழன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து சூழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க விழுந்து விழுந்து போயிட்டு இருக்கான். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொழிக்கு எதிராக நடக்கக்கூடிய பல சூழ்ச்சிகள்னால தான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு வந்து தெரியாமல் போயிடுது. ஒரு ரகசியத்தை நீ எவ்வளோ தான் மூடி மூடி வச்சுருந்தாலும் அதை மறைக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாகரிகம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பல கோடி பேர் மனிதர்கள் வந்து வாழ்ந்த நாகரிகம், அவங்களோட வீடுகளாக இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் மூடி மண்ணு போட்டு மறைக்க முடியாது. நீங்கள் சிட்டிசன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடலுக்குள்ளே வந்து தூக்கி போட்டு பதிச்சிருவாங்க. அந்த இடத்த வந்து தோண்டி எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க பிணங்களாக இருக்கலாம், அங்கே இருந்த மனிதர்கள் அவர் கட்டின வீடுகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் மக்களே வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாகரிகம் அப்படின்னா எவ்வளோ கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இடங்கள் இருந்திருக்கும். நம்ம எல்லாத்தையுமே சேர்ந்து வீடுகள் கட்டி ஒரு பெரிய பெரிய வந்து பில்டிங்ஸாக கட்டி அது எல்லாத்தையும் நம்ம மூடி அதுக்கு மேலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேள்வி நடந்துட்டுருக்க அந்த ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரம்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால தான் நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள், பல ரகசியங்கள் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்பயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நிதி உதவி செய்யலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமர்நாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணிட்டு இருந்தார், அவரை வந்து வேறு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது கையில் எடுத்துக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு நிதிலாம் கொடுக்கத்தார், அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாள் காத்திருந்தாங்க, அவங்க கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்புற ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கையில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, உலகத்துடைய பழமையான மொழி நம்ம தான். ஸோ தமிழ் அப்படின்ற ஒரு மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துடைய ரொம்ப ரொம்ப பழமையான மொழி, அதில் இருக்க எல்லா எழுத்துக்களும் தமிழோட ஒன்று இருக்குது. ஸோ இந்த மொழி தான் உலகத்துடைய முதல் முதல் மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. பிக் பாஸ் பிகில் ஆடியோ லான்ச், ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் அந்த நாடு இதை கொண்டாடி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப சிம்பிளுங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொண்டாடினாலும் பரவாயில் கிடையாது, இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு நாள் நடந்த அந்த ஆடியோ ரிலீஸ், அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த விஷயத்தை பற்றி கூட நம்ம பேச போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து முடிய போகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் வந்து நடந்து முடிய போகிற விஷயம் கிடையாது, இது ஒரு வரலாறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இதை பற்றி ஒரு நார்த் இந்தியன் பேசணும்னா பரவாயில் கிடையாது, ஒரு தெலுங்காரன் பேசணும்னா பரவாயில் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழை பேசிகிட்டு இருக்க நம்மளே இதை பற்றி பேசினோம்னா இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாயிடும். யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்துக்கு வந்து யாரும் முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பேர் கூட எடுத்துக்கோங்கன்னா தமிழில் வந்து அந்த காலத்தில் வந்து சாமிகளோட பேர்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கண்டுபிடிச்ச நிறைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் பேர்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து கடவுளோட பேர்களை வந்து வச்சிருந்த மனுஷங்களும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தமிழ் பேர்கள், ஸோ வந்து இதெல்லாம் தமிழர்கள் தான் இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு அடையாளமாக அதை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பேர் வச்சா கூட தமிழில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து பேர்லாம் வச்சுக்கிறோம், நம்ம வந்து தமிழ் பேர்லாம் வந்து மறந்துட்டோம், கடவுள் பேர்லாம் வைக்கிறது வந்து ஒரு வெக்கக்கேடாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்
அப்படின்றத வந்து தமிழர்களானா நம்மளே மதிக்கலன்னா வேற யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. என்ன கீழடியை பத்தி சொல்லி முடிச்சான்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படி கிடையாது. கீழடி அப்படின்றது வந்து ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இதை பத்தி நான் நிறைய வீடியோகள் மட்டும் பேச போறேன். அதுக்கான ஒரு ஆரம்ப பதிவு தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரியான ஏகப்பட்ட ஸோ கீழடின்ற இந்த விஷயத்த மட்டும் கிடையாது, தமிழை பற்றி நான் ஏகப்பட்ட பதிவுகள் வந்து இனிமேல் போகிறதா இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்ப வீடியோ தான் இது. நம்மளுடைய தமிழை வந்து நம்ம தான் வளர்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும். இதை யாரும் பார்க்குறாங்க பார்க்கல அப்படின்றது வந்து வேறு ஒரு விஷயம். என்னால் முடிஞ்ச விஷயம் தான் நான் செய்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன், இந்த பதிவை வந்து நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இது என்னுடைய ஒரு கடமை. ஸோ இதை இதை நீங்கள் பார்க்கறதும் இதை வந்து நீங்கள் விஷயங்களை கற்றுக்கிறதும் என் வீடியோ தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதை பற்றி ஏகப்பட்ட பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் வந்து பிகிலோட ஆடியோஸை பற்றி பேச முடிஞ்சவங்களால பிக்பாஸில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பற்றி டெய்லி வந்து பேசி அதை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கவங்களால கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்ய முடியும். ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் முதல்ல நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது யாருக்கும் கண்டுக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து அத்தனை பேரும் சரி, நம்ம ஊரில் இருந்து லோக்கல் டிவி கூட அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் அங்கே சேர்ந்த கூட்டம் வந்து ஆள் நாள் வந்து அங்கே அதிகரிச்சதுனால பிபிசியில் தொடங்கி உலகத்தில் உள்ள ஏசியா கண்டத்தில் இருந்தால் மொத்த டிவி சேனல்ஸ்லையும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேச பேச தான் அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த கீழடி அப்படின்ற இந்த விஷயத்தை உங்களால் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆக்க முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ எல்லாருக்கும் நன்றி.